பேர் கண்ணன். நான் வந்து 2009லேருந்து சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன். வேரியஸ் என்ஜிஓஸில் டிசபிலிட்டி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக மேக்ஸ் புப்பால் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கேன். அதில் வந்து எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு இன்சூரன்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தது. உள்ளே போன பிறகு தான் இதுவும் ஒரு சோஷியல் சர்வீஸுன்னு சொல்லி அவங்க அப்புறம் அதோட சேலியன் ஃபீச்சர்ஸ், அதோட இஷ்யூஸ் என்ன, ஏன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, எல்லாத்த பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்போ தான் இது மாதிரி சொன்னோம்னா ப்ராடக்ட் எடுத்துட்டாங்கன்னா தே கெட் பெனிஃபிட்டட் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அதில் ப்ராடக்ட் நல்லா இருந்தது மேக்ஸ் புப்பால். ஸோ அதுக்கு அதனால அது அந்த ப்ராடக்ட்டு நான் ப்ரொமோட் பண்ணுறதுலையும் என்தூசியாஸ்டிக்காக நான் பண்ணிவிட்டு இப்போ 2 இயர்ஸாக ஆகிட்டுருக்கு. இப்போது மோர் தென் 2 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் பேசிக்காக இன்சூரன்ஸ் நான் ஜாயின் பண்ணது எதுன்னு தெரியாமல் தான். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கப்புறமா தான் சேர்ந்த பிறகு தான் அதோட இது சேலியன் ஃபீச்சர்ஸ் அண்ட் அதோட இஷ்யூஸ், இன்சூரன்ஸோட இஷ்யூஸ் பப்ளிக்கில் ரொம்ப அவேர்னஸ் இல்லாதது எல்லாமே தெரிய வந்தது. அதுக்கப்புறம்தான் அண்ட் மேக்ஸ் புப்பால ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு தான் அதை ப்ரொமோட் பண்ணுறதுலேயும் என்தூசியாஸ்டிக்காக இறங்கினேன். அண்ட் அதில் 300 மேஜர் இஷ்யூ வந்து ஓல்டு பீப்புள் வந்து இதில் கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறஸ் மெனி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இதில் வந்து 60 வயசுக்கு மேலே கவர் இல்லைன்னு இருந்தது. அண்ட் ப்ரெக்னென்சி கவர் இதில் இருக்குதுன்னு இருந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த ப்ராடக்டில் இருந்ததுனால இதை நான் எனக்கு ஈஸியாக அதை ப்ரொமோட் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கு முடிஞ்சது. லீட் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இந்த எல்லாமே மோஸ்ட்டாக என்னோடய கிளையண்ட் இதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ரூட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இன்னும் ப்ராஸ்பெக்ட் வேணுங்கிறதுக்காக நான் ஆன்லைனில் வேரியஸ் ப்ராசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி ப்ராஸ்பெக்ட் கிடைக்குமான்னு பார்க்கும்போது தான் லீட் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ லீட் மார்க்கெட் முதல்ல நான் அப்படி தான் பார்த்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட இது வேரியஸ் இது என்னன்றதையும் தெரிய வந்தது. அது வரைக்கும் எனக்கு முன்னாடி லீட் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க கூட பேசின பிறகு தான் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். அது இப்போ எனக்கு அதில் மூலியமாக நிறையா ப்ராஸ்பெக்ட் கிடைக்கும்னு இருந்தது. ஸோ எனக்கு MDRT அந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் லீட் மார்க்கெட் மாதிரியான ஒரு செட்டப் மூலியமாக தான் அது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்ன வரைக்கும் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இருந்தது. இதுக்கப்புறம் அந்த பாசிபிலிட்டிஸ் எனக்கு ஓப்பன் ஆச்சு. IndianMoney.com மூலியமாக ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராஸ்பெக்ட் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் எஸ்பெஷலி வந்து என்னோட ஆஸ்பிரேஷனுக்கு IndianMoney.com ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். என்னோட கோல் இந்த வருஷத்துக்கு நான் அச்சீவ் பண்ணதுக்கு எதிர்பார்க்குறேன். அண்ட் மை காண்டாக்ட் நம்பர் சொல்லணும்னா 877-814-8755. IndianMoney.com வந்து யுனிக்காக ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி கிளையண்ட்ஸ் அவங்க கிடைக்கிறது வந்து சும்மா விடாமல் இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் கன்வெர்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக இருக்காங்க. ஸோ எனி ஒன் ஆஸ்பைரிங் டு ஏர்ன் மணி IndianMoney.com ஷுவராக அப்ரோச் பண்ணி லீட் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். இது பண்ணாக்கா அவங்க ஷுவராக தேவ் ஏர்ன் மணி. தேங்க்யூ.